சத்ய ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகம் எங்கும் வெற்றிநடை போடுகிறது. காணும் பொங்கலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இது குறித்து நமது செய்தியாளர் அப்துல் காதல் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். காலை முதலே இந்த கூட்டமானது அதிகரித்து வருகிறது. இங்கு சுமார் 2500 மேற்பட்ட விலங்குகள் இருப்பதால் ஒவ்வொரு விலங்குகளையும் காண அந்த கூட்டமானது வந்து அந்த விலங்குகளை காண வருகின்றனர். காணும் பொங்கலை முன்னிட்டு வழக்கத்தை விட பல்வேறு ஏற்பாடுகள் செய்ததாலும் பேட்டரி வாகனம் இயங்கவில்லை என்பதே இந்த பகுதி இந்த சுற்றுலா பயணிகளோட ஒரு குறையாக இருக்கிறது. நம்மிடம் இங்கு சார், இந்த காணும் பொங்கலை விட கொண்டாட வந்துருங்க, எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. இப்போ காணும் பொங்கல் ரொம்ப ஆசையோடு தான் இங்கே நாங்கள் வந்தோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் பக்கவாக இருக்குன்ற மாதிரி தான் நியூஸில் பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வசதி அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை சார். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பேக் முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விலங்குகள் வந்து நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசையோடு தான் வந்தோம். இப்போ சரி 2 வருஷம் ஆகுது, இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதால எல்லோரும் வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள் வந்து நிறைய இல்லை சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே வரும், பார்க்குறது நமக்கு அவ்வளோ டைம் கிடைக்காம வெளியே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே வந்துட்டே தான் இருக்கிறோம். பார்த்திங்கன்னா சில இடத்துல விலங்குலாம் இருக்குது, ஆனால் பூட்டி வச்சுருக்காங்க, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்னேக் ஐட்டம்லாம் எதுவுமே ஒன்றுமே இல்லை சார், எல்லாமே சும்மா கிடையாது. கிராமத்து சைடில் போனால் கூட அங்கங்கே நம்ம வயல்வெளியில் பார்க்கலாம், இங்கே அந்த அளவுக்கு கூட ஒன்றுமே எந்த ஒரு வசதியுமே செஞ்சு வைக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு வசதி மற்றது பார்த்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை சார். ஒரு தக்காளி சாதம் லெமன் சாதம் கொடுத்தா கூட வெளியில் ஒரு 50 ரூபாய்க்கு அரேஞ்ச் பண்ணலாம், கவர்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். 100 ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட சார், ஏன் வாயில் வைக்க முடியல, அப்படியே எடுத்து கீழே வச்சுட்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் 60 ரூபா டிக்கெட், 2 வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபா 70 ரூபா டிக்கெட் இருந்துச்சு. இந்த குழந்தைக்கு போகிறாங்க இன்றைக்கி 50 ரூபா டிக்கெட்டு, எங்களுக்கு 200 ரூபா டிக்கெட் போடுறாங்க. அதுக்கான வசதிகள் சின்ன வசதி கூட 1-2 கொடுங்க இல்லை சார். ஏதோ கவர்மெண்ட்டில் நியூஸில் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க, இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பார்க்கிங் வசதி கூட அந்தளவுக்கு 150 போட்டு வச்சுருக்காங்க, வெளியில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரிமீர் அளவு இருக்குது. ஒரு தனியார் பார்க்கிங் கூட ஒரு 100 ரூபா வாங்குறாங்க, அந்தளவுக்கு வசதி இருக்குது. இங்கே அந்தளவுக்கு வசதி கூட இல்லை, 150 ரூபா வாங்கி பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காணும் பொங்கல் அதுமா வந்து எல்லாத்தையுமே ரொம்ப குறையாக தான் இருக்குது சார். பசங்க என்ஜாய் பண்ணிவிட்டு பார்க்கலான்ட்டு வந்தாங்க, அவங்களுக்கு கூட பார்க்கறது எங்கே பாம்பு எங்கே அது எங்கே இது எங்கே எல்லாம் கேட்கு ஃபோட்டோவை பார்த்து தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு வரேன், ஃபோட்டோவில் பார்த்தா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். குறிப்பாக இங்கு பல்வேறு வசதிகள் கூட்டம் எதிர்பார்ப்பு வந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வகையில் சொல்லி மற்றொரு நம்மளுக்கு அவரை கேட்கலாம். எதுவும் ரொம்ப எந்த எதுவுமே இல்லைங்க சார், வெறும் போர்டு மட்டும்தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. முதல் ரெஸ்ட் ரூம், லேடிஸ்க்கு ரெஸ்ட் ரூம் இங்கே சரியே கிடையாது. இப்போ 200 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்குறாங்கன்னும் போது ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ரெஸ்ட் ரூம் இல்லாமல் அப்படியே இப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி சுற்றுறோன்னா இப்படியே தான் சுற்றி இருந்துட்டு வரோம் நாங்கள். ஒன்றுமே ஒரு பறவையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது உள்ள வந்ததுக்கு வேஸ்ட்டு தான். இது மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த பகுதி மக்கள் இந்த பூங்காவுக்கு வந்திருந்தாலும் எந்த ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை என்பதே இந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. தொடர்ந்து அரசு இந்த பழமையான இந்த உயிரியல் பூங்காவுக்கு போதுமையான வசதிகளை செய்து தரும் என்பதே இந்த பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வண்டலூரிலிருந்து அப்துல் காதர்.